அதிமுகவை ஒரு இராணுவ கட்சி போல நடத்தியவர் முன்னாள் முதலமைச்சர் காலம் சென்ற செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவரது மறைவுக்கு பிறகு முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் அமைச்சரவை குவத்தூர் குழப்பத்தால் அப்படியே எடப்பாடி கைக்கு சென்றது. அதன் பின்னால் நடந்த குழப்பங்களால் தினகரன் பக்கம் சாய்ந்த செந்தில் பாலாஜி தினகரனின் வலது கையாக இருந்துகிட்டு இருக்காரு. ஜெயலலிதா இருந்த சமயத்திலேயே கொங்கு மண்டலத்தில் வெயிட்டு கையாக இருந்தவர் தான் இந்த செந்தில் பாலாஜி. பணபலம் கொங்கு பெல்ட்டை கட்டுப்பட்டி வைத்திருக்கும் செந்திலை தூக்கினால் அமமுக கூடாரமே காலியாகிடும். தற்போது இருக்கும் அமைச்சர் மற்றும் துணை சபாநாயகர் என அவர்களை காலி செய்ய செந்தில்தான் சரியான ஆள். அது மட்டுமல்ல, இளைஞர் என்றாலும் கூட மிக தேர்ந்த அரசியல்வாதி அவர். ஜெயலலிதா இருந்தபோது சில மூத்த மந்திரிகளுக்கு சிக்கல் வந்தபோது மிக சாதுரியமாக அதை தீர்த்து வச்சதும் இந்த செந்தில் பாலாஜி தான். அது மட்டும் இல்லை, சைலண்டாக வாயே திறக்காமல் வேலையை முடிப்பார். இதுதான் அவருடைய சக்ஸஸ் ஃபார்முலா. அதனால் தினகரன் தலையில் கை வைப்பதில் தப்பு இல்லைன்னு களமிருங்கது சபரீஷன் டீமு. நினைச்சதை போலவே திமுகவில் ஐக்கியமான அவர் அடுத்தடுத்து தனது அரசியல் வேலைகளை தொடர்ந்து வந்தார். அதில் முதல் கட்டமாக ஜெயலலிதா மறைந்துவிட ஆளுங்கட்சி மீது இருக்கும் மக்களின் அதிருப்தியை மிக தெளிவாக பயன்படுத்தி கொண்டு கரூர் மாவட்ட மக்களை மட்டுமில்லாமல் கரூர் நாடாளுமன்ற தொகுதியையே தம்பிதுரைக்கு எதிராக மாற்றி காட்டி கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் நிற்கும் தைரியம் தம்பிதுரைக்கு வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் பிரச்சாரத்தின் ஒவ்வொரு நாளிலும் செந்தில் பாலாஜியை எண்ணி எண்ணி அவர் நடுங்கணும். இதுதான் இறுதியில் அவர் தோற்கணும். இதுதான் செந்தில் பாலாஜியின் 3 lines அஜெண்டாவாக இருக்குது. கடந்த டிசம்பர் மாதம் கரூர் திருமாநிலையூரில் திமுக இணைப்பு விழாவில் பேசிய செந்தில் பாலாஜி, தம்பிதுரை அவர்களே, இந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலின் வெற்றி தான் உங்களின் கடைசி வெற்றி. 2019 பாராளுமன்ற தேர்தலில் திமுக தலைவர் ஸ்டாலின் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அவரை மகத்தான வெற்றி பெற செய்வோம்னு இந்த நேரத்தில் சூளுரைக்கிறோம்னு சொன்னார். கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவிக்கின்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வோம்னு செந்தில் பாலாஜி சவால் விட்டார். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக விருப்பமனு அளித்தவர்களிடம் அண்ணா அறிவாலயத்தில் நேர்காணல் நடந்துக்கிட்டு வருது. இதில் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்த செந்தில் பாலாஜியும் கலந்துக்கிட்டார். கரூர் நாடாளுமன்ற தொகுதியோட தற்போதைய உறுப்பினராக இருக்கும் தம்பிதுரை மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு அளித்ததோடு கடந்த ஒரு மாதமாகவே தொகுதி முழுவதும் ஆதரவாளர்களை சந்திச்சுக்கிட்டு வர்றாரு. செந்தில் பாலாஜி திமுக வேட்பாளரான போட்டியிட இருக்கிறதுனால அறிவாலயத்தில் நேர்காணலில் கலந்துக்கிட்டாரு. அந்த புகைப்படத்தை பார்த்த தம்பிதுரை காலையிலிருந்து கதிகலங்கி போயிருக்காராம். 2 times கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் MPயாக இருந்துவிட்ட தம்பிதுரை இந்த முறை டெபாசிட் இழக்கப்போவது நிச்சயம் அப்படின்னு செந்தில் பாலாஜி சபதம் போட்டிருக்கிறதுனால வேறு தொகுதிக்கு போயிடலாமா அப்படின்னு தன்னுடைய ஆதரவாளர்களோட தம்பிதுரை ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காராம். தம்பிதுரை மீது செந்தில் செமக்காண்டில் இருக்க காரணம் என்ன? ஜெயலலிதா முன்னிலையில் தனக்கு ஏற்பட்ட சருக்களை பூதாகரமாக்கினார் அப்படிங்கிறது மட்டுமில்லை, கடந்த சட்டமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜிக்கு எம்எல்ஏ சீட்டே கிடைக்கக்கூடாது அப்படின்னு தம்பிதுரை ரொம்பவே துடிச்சாராம். மீறி கிடைச்சாலும் கரூர் தொகுதி கிடைக்கக்கூடாதுன்னு அவர் போராடி அரவக்குறிச்சிக்கு அவரை தள்ளியதில் தம்பிதுரையின் பங்கு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, செந்தில் பாலாஜிக்கு ஆகாத விஜயபாஸ்கரை கரூர் தொகுதியின் எம்எல்ஏவாக்கி அவருக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் பதவியும் வாங்கி கொடுத்து தம்பிதுரையின் கரங்கள் தாங்கிறது செந்தில் பாலாஜியின் கடும் கோபத்தில் ஒன்றா இருக்குது. செந்தில் பாலாஜி திமுக பக்கம் போன பிறகு கரூர் மாவட்டத்தில் அதிமுகவின் நிலைமை எப்படி இருக்கும், அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு அனைத்து அரசியல் நோக்கர்களும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க.